சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் G20 கருத்தரங்கு தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், G20 கருத்தரங்கில் இன்று என்னென்ன விஷயங்கள் பேசப்பட இருக்கின்றன, விவரங்கள் என்ன? நிச்சயமாக G20 நாடுகளின் இந்த அரங்கம், இந்த G20 மாநாடு என்பது இந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற இருக்கின்றது. G20க்கான தலைமையை இந்தியா தாங்குகின்றது. அதே வேளையில் இந்த மாநாட்டிற்கு முன்பாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் தொழில்நுட்பம், சுகாதாரம், கல்வி என்று பல்வேறு தலைப்புகளின் அடிப்படையில் கருத்தரங்குகள் நடைபெற்று இந்த G20 அமைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமெரிக்கா, அதே போல இங்கிலாந்து உள்ளிட்ட அனைத்து நாடுகளைச் சேர்ந்த சிறந்த கல்வியாளர்கள், அந்த நாடுகளைச் சேர்ந்த கல்வி அமைச்சர்கள் ஆகியோர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு துறை சார்ந்து அமைச்சர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். சென்னை பொறுத்தவரை இந்த கல்விக்கான இந்த செமினார் என்பது இன்றைய தினம் தொடங்கியிருக்கின்றது. மொத்தம் 3 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் முதல் நாள் இன்றைய தினம் இந்த டிஜிட்டல் எஜுகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கல்வியில் எந்த அளவிற்கு மற்ற நாடுகள் இருக்கின்றது, அதை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்வது எப்படி, அதே போல மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை ஒரு புரிந்துணர்வு மூலம் மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக இந்த கருத்தரங்கானது தொடங்கியிருக்கின்றது. இன்று தினம் இந்த சென்னை ஐஐடி இருக்கக்கூடிய ஆராய்ச்சி பூங்காவில் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் பல நட்சத்திர விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் முழு போலீஸ் பாதுகாப்புடன் இங்கே இருக்கக்கூடிய கருத்தரங்கிற்கு கலந்து கொள்கின்றார்கள். வரக்கூடிய வெளிநாட்டவருக்கு சிறப்பான ஒரு வரவேற்பானது அளிக்கப்படுகின்றது. காலை சரியாக 9 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த கருத்தரங்கு மாலை 5 மணி வரை செல்கின்றது. பல்வேறு தலைப்புகளின் கீழ் இந்த கருத்தரங்கானது நடைபெறுகின்றது. மிக குறிப்பாக தமிழகத்தில் கடந்த காலங்களில் இந்த கொரோனா காலத்திற்கு பின்பாக தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள், அதே போல இந்த டிஜிட்டல் எஜுகேஷன் ஆகியவற்றில் இந்தியா எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள், சென்னை ஐஐடியின் பங்கு, அதே போல மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் எஜுகேஷன் என்பது எதிர்காலத்தில் எந்த மாதிரியான மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கல்வியை கொண்டு சேர்க்க என்பது தொடர்பாக பல்வேறு தலைப்புகளின் கீழ் இயக்குநர்கள், அதே போல அந்தந்த நாட்டு கல்வி அமைச்சர்கள், அதே போல பிரபல கல்வியாளர்கள் ஆகியோர் பேசியிருக்கின்றார்கள். காலை தொடங்கக்கூடிய இந்த கருத்தரங்கு தற்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. நாம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த இடத்தில் 50 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியா சார்பில் 20 அரங்குகளும், மற்ற நாடுகள் சார்பில் 30 அரங்குகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் இந்த ஐஐடி, அதே போல ஐஏஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம், அதே போல மற்ற கல்வி நிறுவனங்கள், அவற்றில் இருக்கக்கூடிய சிறந்த கல்வி முறை, மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி முறை, அங்கு இருக்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட கல்வி முறை எப்படி இருக்கின்றது, அதை எப்படி பகிர்ந்து கொள்வது, வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு ஏற்றாற் போல எப்படி தங்களை மாற்றிக்கொள்வது என்பது தொடர்பாக ஒரு காட்சி அரங்குகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 50 அரங்குகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அரங்கு, இந்த கல்வி கருத்தரங்கு முடியும் வரை இருக்கும் என்றும், இதை அனைவரும் இங்கு வரக்கூடிய விருந்தினர்கள் அனைவரும் பார்த்து அவர்கள் அந்த கருத்தரங்கில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கிலிருந்து அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பத்தை கேட்டு தெரிந்து கொள்வதன் மூலமாக அவர்கள் அந்த மாநிலங்களிலோ நாடுகளிலோ அதை செயல்படுத்திக் கொள்ள முடியும் என்பதன் அடிப்படையாக இந்த கல்வி கருத்தரங்கானது தொடங்கியிருக்கின்றது. காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உரையாற்றி இருக்கின்றார்கள். நன்றி பிரபாகரன் விரிவான தகவல்களுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.